கர்த்தரின் பெயர். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கின்றேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கின்றேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். யாத்திராகமம் 3:14. இந்தியாவில் சுதந்திரப் போர் நடந்த காலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தேசபக்தியுள்ளோர் நடத்தும் சாப்பாட்டு கடைகளில் சாப்பிட்டுவிட்டு காந்தி கணக்கு என்று சொல்வார்களாம். அவர்களிடம் பணம் கேட்கப்படாது என்று கூறப்படுகிறது. இது பின்னர் பணம் தராமல் ஏமாற்றுவதற்கும் நகைச்சுவையாக பயன்படுத்தப்பட்டது. காந்தியின் பெயரும் அதன் பின்னணியில் இருந்த சுதந்திர போரும் இத்தனை மதிப்பை கொடுத்திருக்கிறது. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பது கர்த்தர் தனக்கு வைத்திருந்த பெயர். இது அவரது தன்மையை காட்டுகிறது. நமக்கு நம் பெற்றோர் பெயரிடும்போது எப்படி பெயரை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பது நமக்கு உறுதியாக தெரியவில்லை. இப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் தீர்க்க தரிசனம் போல பெயர் சூட்டப்பட்டவர்களும் உண்டு. பின்னர் அவர்களது வாழ்க்கையை கண்டு அவர்களது நண்பர்களோ தொண்டர்களோ வைக்கும் பட்ட பெயர்களும் உண்டு. ஒருவரது பெயர் என்பது தெரிந்தவர்களுக்கு உங்களது ஆழ்த்தன்மையையே சட்டென்று மனதில் கொண்டு வரக்கூடியது. உதாரணமாக, நீங்கள் ஒரு நபருக்கு உதவி செய்தீர்கள் என்றால் உங்கள் பெயரை கேட்டவுடனேயே நீங்கள் செய்த உதவியைத்தான் அவர்கள் தங்கள் மனதுக்குள் தொடர்பு படுத்திக் கொள்வார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு தான் செய்யப்போகும் ஒரு செயலை குறியீடாக அடையாளமாக பயன்படுத்தியிருக்கிறார். அதுதான் அவரது பெயர். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதற்கு இறந்த காலத்தில் இருந்தவர், நிகழ்காலத்தில் இருக்கப் போகிறவர், இனி வரும் காலத்திலும் இருக்கப் போகிறவர் என்று பொருள். ஆகவே இறந்த காலத்தின் அற்புதங்கள் மீண்டும் நடக்கும். நிகழ்காலத்தில் அவர் பெயரால் அற்புதம் நடந்துவிட்டது. எதிர்காலத்தில் அவரை அறியாதவர்களும் கூட அவரை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். சிந்தனை: நம்முடன் பழகியவர்களுக்கு நம் பெயரே நம்மை பற்றிய பொதுவான புரிதலையும் சிந்தனைகளையும் தரும். கடவுளின் பெயரோ நமக்குள் உயிரை உயிர்ப்பிக்க செய்யும். ஜபம்: என்றும் மாறாத சர்வ வல்ல கர்த்தரே, நீர் எப்போதும் இருக்கிறீர் என்பதை புரிந்து ஏற்றுக்கொள்ளவும், இப்போது எங்களோடு இருக்கிறீர் என்பதை எங்கள் வாழ்க்கைகளில் காட்டவும் உதவும். இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம். ஆமே. இந்த தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஷேர் பண்ணுங்க.